क्वेश्चन नंबर 11, फाइंड द एरिया ऑफ ट्रायंगल 1AGF एंड टू ट्रायंगल FED एंड थर्ड ट्रायंगल इज थर्ड क्वाड्रिलेटरल इज BCEG. இப்போ ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, நம்மள்கிட்ட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் இதான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரு குவாட்ரிலேட்டரல். இந்த குவாட்ரிலேட்டரில் சம் பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் -5,3 அண்ட் பி ஆஃப் -4,2 -2 அண்ட் சி ஆஃப் 2,-1 அண்ட் டி ஆஃப் 1,3 இஸ் கிவன். ஏபிசிடின்ற 4 பாயிண்ட்ஸ் இந்த குவாட்ரிலேட்டரோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் எஃப் எடுத்திருக்காங்க, எஃப் ஆஃப் -2,3 அண்ட் தென் டூ மோர் பாயிண்ட்ஸ். இங்கே ஜி இருக்கு, ஜி ஆஃப் -4,5,0.5. அடுத்து பார்த்தீங்கன்னா இ இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் இ இஸ் கிவன், இ ஆஃப் 1.5,1 கொடுத்துருக்காங்க. இப்போது ஏஜிஎஃப் அப்படின்னா என்ன இருக்குது, ஏ இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது, எஃப் இருக்குது. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம், இதை ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். திஸ் இஸ் ஏஜிஎஃப், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. தென் எஃப்இடி, எஃப் இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது, டி எங்கே இருக்குப்பா, டி வந்து இப்போ இங்கே எடுக்கிறோம், டி எங்கே இருக்குது பாருங்கள், டி இங்கே இருக்குது ரைட்டா. அப்போது எஃப்இடி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எஃப்இடியோட கண்டுபிடிக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிசிஇஜி, இப்போ இதை கனெக்ட் பண்ணுறோம், இஜியை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது, நமக்கு ஒரு குவாட்ரிலேட்டர் கிடைக்குது, புரியுதுங்களா, கனெக்டிங் இ அண்ட் ஜி. அப்போ என்னென்னா பிசிஇஜியோட குவாட்ரிலேட்டர் ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ த்ரீ ஏரியாஸ், ஒன் வந்து ஏஜிஎஃப், ஏஜிஎஃப்க்கு ஏஜிஎஃப் எடுத்துக்கோங்க, அடுத்தது எஃப்இடிக்கு எஃப்இடின்றதை எடுத்துக்கோங்க, த்ரீ பாயிண்ட்ஸை. அடுத்து பிசிஇஜிங்கிற குவாட்ரிலேட்டருக்கு பிசிஇஜின்றத 4 வேல்யூஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் ஈக்குவல் டு ஏஜிஎஃப் எடுக்கிறோம். அப்போ என்ன ஃபார்முலா, ஹாஃப் ஆஃப் என்ன வரும்பா, X1Y1, X2Y2, X1Y1, X2Y2, X3Y3, அகெயின் X1Y1. சரி, இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோட, ஹாஃப் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் என்ன வரும், பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே பிளேஸ் இல்லை, மேலே எழுதிக்கலாம். இஸ் ஈக்வல் டு ஹாஃப் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள் இருக்குது, -5, -9/8, -5, 3, அடுத்துங்க இருக்குது -9/2 எழுதிக்கலாம். இங்கே -4.5 இருக்குது ஜியோடது, அப்போ -4.5 கீழே 0.5. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் என்ன இருக்குது, ஏ எடுத்துட்டோம், ஜி எடுத்துட்டோம், அடுத்து எஃப் -2, 3, திரும்ப ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துட்டோம், -5, 3. சரி, இது சிம்பிளி பண்ணுங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் என்னென்னா, ஃபஸ்ட்டு டவுன்வர்ட் தென் அப்வோர்டு மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு டவுன்வர்ட் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் -0.-2.5. அடுத்து என்ன வரும்பா, -4.3 போட்டோம்னா கிடைக்கும் -13.5. நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ என்ன இருக்குது, நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம், இதெல்லாம் -6, தென் மைனஸ் ஆஃப் திரும்ப அப்போட 3 × -4.5 -13.5. அடுத்ததுமா -1.5 × -2 -1, 3 × -5 கிடைக்கும் -15. இப்போ சிம்பிளி பண்ணுறோம், தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் இந்த நியூமரேட்டர் ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குன்னா சிம்பிளி பண்ணோம்னா ஆன்சர் என்ன வருது நமக்கு, -22 வருது, 13.5, 19.5, 22, -22. தென் மைனஸ் ஆஃப் செகண்ட் பேக்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள், 13 அங்கே 28.5, 29.5, -29.5 வருது. சரி, இதை சிம்பிளி பண்ணால் ரெண்டாகுது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ எனக்கு டோட்டலாக ஆச்சு ஈக்குவல் டு 1/2 × 2. இது ரெண்டையும் சிம்பிளி பண்ணால் -22 + 29.5, இப்போ ஆன்சர் என்ன வரும், 7.5. தட் இஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணால் 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடச்சிரும்.
இது என்னது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப். இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அடுத்து தேர்ட் வந்து இந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இப்போ சப்டிவிஷன் டூ பார்க்குறோம். சப்டிவிஷன் டூ பாருங்க என்ன கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஃப்இடி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஃப்இடி கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப்இடி இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ ஏரியாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் ஹாஃப் ஆஃப். நமக்கு என்ன வரும் பாயிண்ட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணால், எஃபோட பாயிண்ட் என்ன இருக்குது மைனஸ் டூ த்ரீ, இயோட பாயிண்ட் என்ன இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன், டியோட பாயிண்ட் என்ன இருக்குது ஒன் த்ரீ, திரும்ப ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து மைனஸ் டூ த்ரீ. இப்போ இதை சிம்பிளே பண்ணோம், தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஹாஃப் ஆஃப். ஃபஸ்ட்டு என்ன டவுன்வோர்டு தென் அப்வோர்டு பண்ணோம், டவுன்வோர்ட் பண்ணுங்கள் மைனஸ் டூ, தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ நினைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ், அடுத்து என்ன இருக்குப்பா இங்கே ப்ளஸ் த்ரீ, தென் மைனஸ் ஆஃப் இங்கே அப்வோர்ட் பண்ணோம். அப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நினைக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருதா, த்ரீ இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ், அடுத்து இங்கே நினைக்கும் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ப்ளஸ் ஒன், அடுத்து த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் வரும் மைனஸ் சிக்ஸ். புரியுதுங்களா பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்குமா? மைனஸ் டூ த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஒன் த்ரீ மைனஸ் டூ த்ரீ ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி இது சிம்பிளி பண்ணால் சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், சிஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு இங்கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ போச்சுன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும், ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் இங்கே பாருங்கள் மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபைவு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும், மைனஸ் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும், மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும். புரியுதாது, ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஃபைவ்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். இந்த சிம்பிளி பண்ணால் ஒன் பை டூ இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரும், ரெண்டே ஆட் பண்ணால் வருமா சிக்ஸு. இப்போ ஒன் பை டூ இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ்னா சிக்ஸு, இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் த்ரீ ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஃப்இடி கொல்ட்டு த்ரீ ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து என்ன பண்ணோம் நம்ம லாஸ்ட்டாக, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் முடியும். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் எதோட ஏரியாவோட குவாட்ரிலேட்டரில் இந்த பிசிஇஜிங்கிற குவாட்ரிலேட்டரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ டு ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பிசிஇஜி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா அதுக்கு, ஒன் ஒன் மோர் குவாட்ரிலேட்டர் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அவ்வளோதான் சரிங்களா. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் என்ன வரும் பிசிஇஜி, பிசிஇஜி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா ஹாஃப் ஆஃப் என்னென்ன வரணும் உங்களுக்கு, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வேணால் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் அகெயின் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வரணும். சரி இந்த பாயிண்ட்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன அடிக்கும் பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கமா ஒன் எழுதிட்டேன், கோட் போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ணோம், எக்ஸ் ஒன் ஒன் இருக்குது பிலேருந்து ஆரம்பிக்கிறோம், மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ டூ மைனஸ் ஒன் செகண்ட் பாயிண்ட், தேர்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன், ஃபோர்த் என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ், அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது நமக்கு, லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது, லாஸ்ட் பாயிண்ட் இதே திரும்ப ரீட்டைன் பண்ணும் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ. சரி இதை எவால்வேட் பண்ணும், சிம்பிளி பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு ஃபஸ்ட்டு அப்வோர்ட் டு டவுன்வோர்டு, அடுத்து என்ன பண்ணால் டவுன்வோர்ட் டு அப்வோர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு என்ன வரும் பாருங்கள் ப்ளஸ் ஃபோர், இது ரெண்டு சேர்ந்தால் ப்ளஸ் டூ, அடுத்து இங்கே என்ன வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு பாயிண்ட் ஃபைவ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் செவன் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ மைனஸ் டூ, ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ மைனஸ் டூ கிடைக்கும் ப்ளஸ் நைன் வரும் ப்ளஸ் நைன், அடுத்து மைனஸ் ஆஃப் இங்கே இப்போ என்ன பண்ணோம் அப்போடு மல்டிப்ளை பண்ணும், அப்போடு மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ என்ன பாருங்கள் மைனஸ் ஃபோர் இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ், அடுத்தது ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ், நெக்ஸ்ட் என்ன வரும்பா பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ. இப்போ இதெல்லாம் சிம்பிளி பண்ணோம்னா ஒன் பை டூ இன்ட்டு இதை ஃபுல்லாக சிம்பிளி பண்ணால் கிடைக்கும் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் நைன் எவ்வளோ வரும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ், ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ்.
இதெல்லாம் சிம்பிளி பண்ணால் 15.75 மைனஸ் ஆஃப் இதை ஃபுல்லாக சிம்பிளி பண்ணுறோம். உள்ளுக்குள்ள என்ன இருக்குமா? மைனஸ் 2 மைனஸ் 6.5 மைனஸ் 8 ஒரு 4 மைனஸ் 12 அது மைனஸ் ஆஃப் மைனஸ் 12. இப்போ சிம்பிளி பண்ணால் 1/2 இன்ட்டு 15.75 ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 27.25 வருது. அப்போ டிவைடிங் பை 2 போடுறோம், டிவைடிங் பை 2 போட்டால் கிடைக்கும் 13.875 வரும். டிவைடட் பை 2 ஒர்க் பண்ணிங்கன்னா கிடைக்கும் 13.875 வரும். அதான் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் பிசிஇஜி. அவ்வளோதான் நமக்கு சம் ஓவர்.